ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் 25/3/2019 திங்கட்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பங்குகள் பற்றியெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாளைக்கு மார்க்கெட் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். அதை பார்க்குற படிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜின், பிராக்கெட் ஆர்டர், கவரிங் ஆர்டர், ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போன்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 102 புள்ளிகள் டவுனில் 11354 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து மூணாவது நாளாக ஒரு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது முக்கியமான ஃபிசிக்கலாஜிக்கல் லெவலான 11400 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி டவுன் போகிறது மூணு விஷயங்கள் காரணம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி மார்னிங்லேயே பார்த்துட்டோம், ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் வர்த்தகமாக தொடங்கிய ஆசிய சந்தைகள் அனைத்துமே இறக்கத்தில் வர்த்தகமாகி இருக்கு. ஜப்பானோட நிக்கி 2.9% மேலேயும் தென்கொரியாவின் கோஸ்பி 1.5% என கொடூரமான இறக்கத்தில் வர்த்தகமாகி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குளோபல் மார்க்கெட் நமக்கு ஒரு டவுனை இன்றைக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அமெரிக்க சந்தைகள் அனைத்தும் கடந்த 3 மாதங்கள் இல்லாத அளவுக்கு பெரிய சரிவுகளை சந்திச்சுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இறக்கங்களின் எதிரொலி தான் இந்திய பங்குச்சந்தையிலும் எதிரொலிச்சிருக்கு. ரெசன்ஸ் அமெரிக்காவின் 10 ஆண்டு ட்ரெஷரி பாண்டுகளின் வட்டி விகிதம் கடந்த 1 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு குறைவாக நிர்ணயிச்சிருக்கிறது. அதோட மார்ச் மாத தொழில்துறை உற்பத்திகளும் எதிர்பாராத அளவுக்கு இருந்தது கணக்கில் கொண்டு இத்தனை குறைவாக வட்டியை நிர்ணயித்திருக்கிறார்களாம். நம்பிக்கை இல்லை, குறிப்பாக அமெரிக்காவின் 3 மாத ட்ரெஷரி பில்களின் வட்டி விகிதம் 10 ஆண்டுகால ட்ரெஷரி பில்களுக்கான வட்டி விகிதங்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி 2007 ஆண்டு வாக்கில்தான் 3 மாத பில்களுக்கு 10 ஆண்டு பில்களை விட அதிக வட்டி கொடுத்தது அமெரிக்க ட்ரெஷரி. அதன் பின் இப்போது தான் கொடுத்துருக்காங்களாம். சுருக்கமாக, நீண்ட கால முதலீட்டுக்கு கொடுக்கும் வட்டியை விட குறுகிய கால முதலீட்டுக்கு கூடுதல் வட்டி கொடுப்பது நீண்ட காலத்தில் நம்பிக்கை குறைவை தான் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அமெரிக்க சந்தையும் இந்திய சந்தைகளும் சரிவில் வர்த்தகமாக இருக்கு. லாபத்தை, அதாவது கடந்த மார்ச் மாதம் முழுக்க பெரும்பாலான வர்த்தக நாட்களில் சென்செக்ஸ் தினமும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக்கொண்டே தான் இருந்துச்சு. குறிப்பாக மார்ச் 15 - 22 வரைக்கும் 38,000 புள்ளிகளுக்கு மேலேயே வர்த்தகம் நிறைவடைந்து நல்ல உச்சத்தை தொட்டுச்சு. ஸோ வந்தவரை லாபம் என்று நினைத்தவர்கள் சந்தையில் தங்கள் முதலீடுகளை விற்று வெளியேறியிருக்காங்க. இதனாலும் சந்தை இறக்கத்தை சந்திச்சிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியின் ஏற்றம் நிஃப்டியின் ஏற்றத்தில் அதிக பங்கு வகித்தது. ஆனால் இப்போ பேங்க் நிஃப்டி உடனே நிஃப்டியும் புதிய லெவல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இறக்கம் கண்டுட்ருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு இந்திய பங்குகள் மீதான நல்ல ஒரு பாண்டிங்கை நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ HDFC, ICICI, கோட்டாக், மகேந்திரா பேங்க், ஆக்சிஸ் என இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகள் அனைத்திலுமே FIIக்கள் வந்து அதிக அளவில் முதலீடு செஞ்சாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் வரும் இறக்கத்தை ஒரு இறக்கமாகவே கருதாமல் நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்ய சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அனலைசஸை பொறுத்தவரைக்கும் நிஃப்டி 50 டெய்லி சார்ட்டை பார்த்தா இன்று இறங்கி இருக்கும் இறக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் வாராந்திர சார்ட்னை கணக்கிட்டு பார்த்தா இந்த வாரத்துக்கு ஒரு டோஜி கேண்டில் தோன்றியிருக்கு. ஆக இந்த டோஜி பாயிண்ட்டு சொல்லிடும் 11550 தாண்டணும். ஸோ நிஃப்டி 11550 அப்படிங்கிற லெவலை கொஞ்சம் வலுவாக வர்த்தகமானால்தான் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேலே போக முடியும். இல்லைனா 11333 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். இந்த புள்ளிகளுக்கு இடையிலேயே நிறைய பேர் தங்கள் முதலீடுகளை விற்று வெளியேறவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் தான் இந்திய பங்குச்சந்தை இன்றைக்கி இறக்கத்தில் வர்த்தகமானதுக்கு முக்கியமான பேசிக்கான சில காரணங்கள். ஸோ இன்றைக்கி 11383 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11312 அப்படிங்கிற லோவை
பிரேக் பண்ணாமல் 11,354 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 13 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 37 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 50-50 டிரான்சாக்ஷனாக முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் எல்லாமே டவுனு. செக்டர் வைஸ் பேங்க் செக்டர் 301 புள்ளிகள் டவுனு, நிஃப்டி ஆட்டோ 98 புள்ளிகள் டவுனு, ஃபினான்ஸ் சர்வீஸ் 125 புள்ளிகள் டவுனு. அதே மாதிரி நிஃப்டி மீடியா 2% மேலே டவுனு. எல்லா செக்டர்ஸும் மோர் தென் 1% டவுன் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி ஃபார்மா 29 புள்ளிகள், 3.32 புள்ளிகள் டவுன் கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லா செக்டர்ஸுமே, ரியாலிட்டி, ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்சி பேங்க், மெட்டல், மீடியா, ஐடி, எஃப்எம்சிஜி, ஃபினான்ஸ் சர்வீஸ், ஆட்டோ, பேங்க் எல்லாமே மோர் தென் 1% டவுன் கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி அதர் இண்டெக்ஸஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு டவுன். சென்செக்ஸ் 355 புள்ளிகள் டவுனில் 37,808 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 11,400 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி தெரியாதவங்க வீடியோட எண்டில் ஹேமர் பேட்டர்னை நாங்கள் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஹேமர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல 10,505 அப்படிங்கிற லெவலேருந்து 11,500 மேலே ட்ரேட் ஆகி ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங், குளோபல் மார்க்கெட்டோட டவுன் கண்டினியூவிட்டி, இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய பங்குச்சந்தை இறக்கத்திற்கு காரணமாக இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா, அந்த சேஞ்சஸ் இந்திய பங்குச்சந்தை எந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி டாப் லெவலில் ட்ரேடான பங்குகள் ஐஓசி 4.5% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டாப் 10 கெய்னர்ஸில் இருக்குது. இன்றைக்கி 157 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த பங்கு 165 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. ஓஎன்ஜிசி 4.5% மேலே, ஹின் பெட்ரோ 2% மேலே, கோல் இண்டியா 2% மேலே, பவர் கிரிட், பிபிசிஎல், என்டிபிசி, கெயில், டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாப் லாஸஸில் ஜி என்டர்டெயின்மெண்ட் 4% மேலே, 431 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த பங்கு 416 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃப்ராடெல் கிட்டத்தட்ட 4% மேலே டவுன். வேதாந்தா 3% மேலே டவுன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், யூபிஎல், எம்என்எம், ஐசிஐசிஐ பேங்க், ஹிண்டால்கோ, எஸ் பேங்க் எல்லாமே டாப் லாஸஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்காங்க. இன்றைக்கி 52-week ஹையை டச் பண்ணது மொத்தம் 15 பேங்க்ஸ். அதில் எடில்வைஸ் ETF, SRF லிமிடெட், அதுக்கப்புறம் கோட்டாக் மகேந்திரா MF, ஆதித்யா பிர்லா, அரவிந்த் ஃபேஷன்ஸ் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி 52-week லோவம் மொத்தம் 41 ஸ்டாக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதில் அல்கிம் லெபாரட்டரிஸ், அதுக்கப்புறமா ஹீரோ மோட்டார் கம்பெனி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதே மாதிரி மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் லிமிடெட், யூடிஐ, எஸ்என்பி, பிஎஸ்சி சென்செக்ஸ், நெக்ஸ்ட்டு 50 ETF, இந்த பங்குகள் 52-week கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் ஜெட் ஏர்வேஸ். இன்றைக்கி 15% மேலே ஜெட் ஏர்வேஸ் ஏறிச்சு. அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரி REC லிமிடெட் 10% மேலே இன்றைக்கி ப்ராஃபிட். மாருதி, HDFC பேங்க், எஸ் பேங்க், இன்ஃபி, ஜெஸ்டயல், ஆக்சிஸ் பேங்க், இண்டிகோ எல்லாமே இன்றைக்கி வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸு. வால்யூமில் சுஸ்லான் 2.5% டவுன். REC லிமிடெட், ஆர்காம், ஐடியா, ஆர் பவர், ஜெட் ஏர்வேஸ், GMR இன்ஃப்ரா, NTPC, PNB, BHL இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் இன்றைக்கி ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். அதுக்கு அடுத்து தற்சமயம் USD INR வேல்யூ 21 காசுகள் குறைந்து 68.93 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கமாடிட்டிஸு, குளோபல் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் அண்ட் பிரண்ட் க்ரூட் ஆயில் 0.27% டவுனில் 58.34 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 0.48% டவுனில் 66 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி இந்திய கமாடிட்டியில்
கோல்டு சில்வர் பாசிட்டிவாகவும், கோல்டு 18 புள்ளிகளும் சில்வர் 191 பாசிட்டிவாக இருக்கு. மற்றபடி ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர், அலுமினியம், நேச்சுரல் கேஸ், குரூடாயில் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்கலாம், எந்தெந்த ஸ்டாக்கை நாளைக்கு சூஸ் பண்ணலாம், நாளைக்கு ட்ரெண்டு எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சில ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸை கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்த மாதிரியே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.